நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மகிமை. செய்தியினுடைய தலைப்பு மகிமை. ஏசையா 60:13. ஏசையா 60:13. பக்கம் 866 பக்கம். நம் யாவரும் கைகளில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை நாம் இந்த வேளையிலே திருப்பிக் கொள்வோமாக. 866 பக்கம், ஏசையா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படியாக என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவஸ்தானங்கள், தேவனுடைய இடம் சிங்காரிக்கும்படியாக அலங்கரிக்கும்படியாக என்னுடைய இடத்தை நான் என்ன செய்வேன் என்றால் மகிமைப்படுத்துவேன். என்னுடைய இடத்தை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் மகிமைப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார். உங்களையும் மகிமைப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமை என்ற வார்த்தைக்கு புகழாக சொல்லப்படுகிறது, மரியாதை என்று சொல்லப்படுகிறது, கணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரியாதை, இந்த கணம், இந்த புகழ் எல்லாவற்றுக்கும் யாருக்கு போய் சேர்வதாக? நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு சேர்வதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் நிற்கிறதுக்கு பின்பதாக நம்முடைய சுவற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4:40 நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த 20 அந்த வசனங்களை நாம் அங்கு வாசிக்க முடியும். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். ஏசையா 43:7. ஏசையா 43:7. 849 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் நான் என்ன செய்வேன் என்றால் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் சிருஷ்டித்தேன், அவர்களை படைத்திருக்கிறேன், அவர்களை உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எப்பெல்லாம் மகிமைப்படுத்தணும்? எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும், எப்பொழுதும் அவருடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை செலுத்த வேண்டும். உத்தியோகத்திற்கு போனீங்கன்னா எஜமானை உயர்த்தி, எஜமாட்டியை உயர்த்தி பேசுகிறதை பார்க்க முடியும். மாணவர்கள் ஆசிரியர்களை உயர்த்தி பேசுவதை பார்க்க முடியும். சில நண்பர்களை, தனக்கு இருக்கக்கூடிய நண்பனை, நண்பிகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி பேசுவதை, ரொம்ப மகிமையா சொல்வதை நாம் பார்க்க முடியும். சில நாள்களிலே நமக்கு யாராவது கஷ்டத்துக்கு யாராவது உதவினாங்கன்னா நம்ம உடனே என் கஷ்டத்தை இவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து சொல்லுவோம். அவங்களுடைய பெயரை நாம் பெருமைப்படுத்துவோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. தன்னுடைய மகிமையை எவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்று நம் வேதாகமத்தில் வாசிப்போம். ஏசையா 48:8. ஏசையா 42 மன்னிங்க, ஏசையா 42:8. நான் கர்த்தர், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை
நான் கர்த்தர், இதுதான் என்னுடைய அதிகாரம், இதுதான் என்னுடைய பெயர், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கு கொடுக்க மாட்டேன்? விக்கிரகணம் என்னது? கல்லுக்கு கொடுக்க மாட்டார். சிலையாய் இயேசுவாய் இருந்தாலும், சிலையாய் தேவன் என்று சொல்லிக் கொண்டாலும், சிலையாய் தேவனுடைய வசனத்திற்கு எதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறதோ அதற்கு நான் என்னுடைய மகிமையை கொடுப்பது இல்லை. நான் கர்த்தர், நான் யார் என்றால் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என்னுடைய மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்கறது இல்லை. இங்க சிலுவை மாதிரி விக்கிரகம் இல்லை, இங்கு போட்டோ மாதிரி விக்கிரகங்கள் இல்லை, அதை போய் தொட்டு கும்பிட்டுக்கணும் இல்லை. தேவன் எவ்வளவு மகா பெரியவராக இருக்கிறார், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் உங்களை படைத்திருக்கிறேன், உங்களை உண்டாக்கியிருக்கிறேன், உங்களை உருவாக்கியிருக்கிறேன் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. என்னுடைய மகிமையை நான் ஒருத்தருக்கும் கொடுக்கறது இல்லை. வேதாகமத்தில் தேவன் சில மகிமைகளை இயற்கையாகவே மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், பறவைகளுக்கு கொடுத்திருக்கிறார், மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயற்கையாக எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற மகிமை எல்லாருக்கும் கொடுத்துருக்குற. என்னை பற்றி கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓ நான் யார் தெரியுமா அப்படின்னு என் பேரை என்ன செய்வேன், புகழாக என்னுடைய பேரை ரொம்ப கனத்துக்குரியதாக சொல்லுவேன். சில நேரத்தில் ரொம்ப தரந்தாழ்த்தி சொல்லுவேன், நான் வந்து ரொம்ப மோசமானவேன், நான் ரொம்ப வந்து அயோக்கியமானவேன், நான் வந்து ஒன்றும் இல்லாதவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த வேதாகமும் சில உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மகிமைகளை கொடுத்திருக்கிறார். ஏசையா 40:5-6. ஏசையா 40:5-6. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது என்றால் புல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார், வெளியிலே பூத்து குலுங்குகிற பூவுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பூ பார்க்கறதுக்கு அந்த மரத்தோடு இருந்தால் அது அழகாக இருக்கும், அந்த செடியோடு இருந்தால் அழகாக இருக்கும். அதை பறிச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், வாடி போய்விடும். ஒரு புல் இருக்குது, இது சும்மா அதை வந்து இடத்த கெடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணும் பொழுது அந்த புல்லை வெட்டும் பொழுது அந்த புல் இருக்கக்கூடிய நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடியது, நீங்கள் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், வாடி வதங்கி ஒன்றுமில்லாம அதனுடைய மகிமையை இல்லாமல் போய்விடுகிறது. அதனுடைய மகிமை இல்லாமல் போய்விடுகிறது. இந்த பூமியிலே நீங்களும் நானும் இருக்கிற காலம் எல்லாம் இறந்துட்டோன்னு சொன்னா அந்த முகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சிரிக்கிறோம், முறைகிறோம், பார்க்குறோம், தூங்குறோம் அப்படின்னு அந்த முகத்தை எத்தனை வித்தியாசப்பட்டு சொல்லலாம். கோபமாக இருக்கிறாங்க, உருன்னு இருக்கிறாங்க அப்படின்னு வித்தியாசப்பட்டு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறீங்க. இறந்துட்டால் என்னன்னு சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. இறந்து விட்டால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த மகிமை என்னவாய் மாறுகிறது என்றால் வாடிவிடக்கூடியதாக இருக்கிறது. சிலரை நம்ம ஃப்ரீஸில் வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும், வா அவருடைய முகம் பாருங்களேன் அப்படியே தூங்குற மாதிரியே இருக்குது. அந்த ஃப்ரீஸ்லேருந்து எடுத்துருப்பாங்க, அந்த ஏசி இருக்கும் வரைக்கும் ஓகே, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த முகம் எப்படி ஆகிடும், வாடி போய்விடும். எப்படி ஆகிடும், வாடி போய்விடும். தேவன் தமது இடத்தை சிங்காரிக்கும்படியாக, அலங்கரிக்கும்படியாக தன்னுடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறதை நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் இந்த புள்ளியினுடைய மகிமை எல்லாம் ஒழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம்.
தேவன் இந்த பூமியில சில மகிமையை கொடுக்கிறார். 19 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை இந்த பூமியினுடைய மகிமையை பாருங்களேன். நீங்களும் நானும் இந்த பூமியில பெரிய பெரிய ஆளு, பெரிய பெரிய படம், பெரிய பெரிய பட்ட படிப்பு, பெரிய பெரிய பணக்காரன் அதுதான் சொல்றோம்ல. வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். சங்கீதம் 19 சங்கீதம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம், 4 வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள், வானங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த வானம் இருக்கிறதே அப்படின்னு வானத்தை போய் கும்பிட்டுகிறது. அந்த வானம் எதை மகிமைப்படுத்துகிறது என்றால் தேவனைத்தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை உணரணும். சூரியனையும் சந்திரனையும் வணங்குறது அல்ல, நட்சத்திரங்களை வணங்குறது அல்ல, அமாவாசையும் பௌர்ணமி கணக்கிறது அல்ல, நவமி அஷ்டமி பஞ்சமி கிருத்திகை கார்த்திகை இதெல்லாம் நம்ம போய் அந்த நாளை பார்த்து போறதில்லை. இது நல்ல நேரம், இது இந்த நேரத்தில் செய், இது கெட்ட நேரம், இது யமகண்டம், இது ராகு காலம், இதை செய் அப்படின்னு வேதம் சொல்றது இல்லை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டவர் என்று சொன்னால் அப்ப தேவனை தானே மகிமைப்படுத்த வேண்டும். உங்க போன் ரிங்டோன் எதை வெளிப்படுத்துகிறது? உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதை வெளிப்படுத்துகிறது? உங்களுடைய பேசக்கூடிய காரியங்கள் எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? நீங்கள் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை எது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? இந்த வானம்னு ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? நான் உங்களை எதற்காக படைச்சேன் தெரியுமா? என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் உங்களை படைச்சிருக்கிறேன். அதுக்காகத்தான் நீங்க யாரா இருக்கிறீங்க? மனிதர்களாக படைச்சிருக்கிறோம். நாயோ பூனையோ மிருகமோ கிடையாது, பூச்சி கிடையாது. மரம் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கும், நீங்க ஒரே இடத்துல நின்று பாருங்க. அது எங்கேயா போய் படிச்சுட்டு வருதா? எங்கேயா போய் சம்பாதிச்சுட்டு வருதா? ஆனால் மனுஷாலாகிய நாம் எத்தனை குணங்களும் எத்தனை உணர்வுகளும் எத்தனை உலக மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உலக மகிமையை காண்பித்தவன் தான் பிசாசு. அந்த உலக மகிமையை காண்பித்தவன் தான் யாரு? பிசாசு. இந்த மகிமை நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை வாடி போகிவிடக்கூடியதாக இருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது. எது? ஆகாய விரிவு. ஆகாய விரிவு அது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய கரங்களுடைய கிரியைகளை குறித்து பார்க்குறோம். ஆகா, இவ்வளோ அந்த மேகங்கள் பாருங்க, இவ்வளோ அழகாக போய் கொண்டிருக்கிறது. அந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு மழையாக, அதுதான் நமக்கு உணவாக. மழை தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மரம் செடி கொடி புல் பூண்டெல்லாம் என்ன ஆகிடும்? உலர்ந்து போய்விடும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான மகிமையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கீழே வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு என்ன? 2 வசனத்தில் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வார்த்தைகளை எது வெளிப்படுத்துகிறதா? பகல் வெளிப்படுத்துகிறதா? ஆனால் உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் பல வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம், பல வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். ஆனால் பகல் என்ன செய்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. இரவு எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய அறிவை என்ன செய்கிறது? வா, எவ்வளோ மகாபெரிய தேவன். வசனத்தை படிச்சு போனால் நாங்கள் பைபிளே கரைச்சி குடிச்சிட்டோம், 1000 புறம் படிச்சிட்டோம். அந்த ஒவ்வொரு வசனத்தை படித்தா தானே அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு தெரியும். அந்த மகிமையானவரை பற்றி நமக்கு தெரியும். அந்த மகிமையானவர் எவ்வளவு மகத்தான காரியங்களை வேதாகமத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். 3 வசனத்தில் அவைகளுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. சூரியன் என்னைக்காக கத்தி இருக்கிறதா? சந்திரன் என்னைக்காவது கத்தி இருக்கிறதா? நட்சத்திரங்கள் என்னைக்காவது கத்தி இருக்கிறதா? பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. எவ்வளவு தேவனுடைய மகத்துவங்கள்! 4 வசனத்தில் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகள் வானங்கள் பூச்சக்கரத்திற்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தையும் ஸ்தாபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். நீ இதுவும் வேலை செய், சந்திரனே உன்னுடைய வேலை செய், நட்சத்திரமே உன்னுடைய வேலை செய், அதெல்லாம் பூமி உண்டானதுலேருந்து அதை அதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது.
நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டோமா? அதை உணரும். நீங்களும் நானும் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக மன்னிங்க, ஆதாம் ஏவன் அவர்களை உண்டாக்கும் பொழுது அவர்களை எப்படி படைத்தார் என்றால் தெய்வ மகிமையாகவே படைத்தார். அவர்களை எப்படி படைத்தார்? தெய்வ மகிமையாகவே படைத்தார். வேலைக்கு போக தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை, ஏதும் தோட்டத்தில் இருந்தால் போதும். நல்லது கெட்ட இந்த கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். மாலை நேரத்தில் இந்த குளிர்ச்சியான வேலையில் தேவன் வருவார். அப்போ நீ பேசினா மாத்திரம் போதும். நீ எதுக்கெல்லாம் பேர் வைக்கிறியோ அது என்னது அதெல்லாம் அவர் சிங்கன் வச்சிருந்தா நான் தமிழில் சிங்கன் சொல்கிறோம். அவர் எப்படி வார்த்தையில் அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அது என்ன செய்தது? அவர் எந்த மொழியில் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த பேர் அமைந்தது. சூரியன் சந்திரன் அவர் என்ன பேர் வைக்கிறாரோ, எவ்வளோ மகா பெரிய தேவன், அந்த மகிமையை யாருக்கு கொடுத்துருக்கிறார்கள்? நமக்கு கொடுத்துருக்கிறார். உலக மகிமைகள் வாடி போய் விடக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எதிலிருந்து பேரை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாடி போய்விடும். உங்ககிட்ட நான் நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கணும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், ஆனால் உங்களுக்கு வேண்டியதை நல்லா இருந்துக்கிட்டு நான் உங்கள் கூட பேசலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகிடும்? அப்புறம் வரும் பாருங்கள், அந்த மகிமை எல்லாம் வேறு ஒரு மகிமை வரும். இருக்கிற வரைக்கும் மகிமை வேறு, அது போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மகிமை வேறு விதமாக வெளிப்படும். இப்போ வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 3:23 இப்படி படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, அழிந்து போகக்கூடிய நமக்கு எப்படி அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்பதை கடகடகடன ஒரு 4 விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். அதற்கு முந்தினதாக நம்ம அநேக வசனங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம படிப்போம். ரோமர் 3:23 பார்த்தீங்களா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள். எப்படி இழக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், தேவனுடைய மகிமை இழந்து விடுகிறோம். எப்படி? பாவம் செஞ்சிட்டிங்கன்னா தேவனுடைய மகிமையை இழந்து விடுவீர்கள். யாரெல்லாம் பாவம் செய்வாங்கன்னா, எல்லாருமே பாவம் செய்கிறோம். சின்ன பிள்ளைய தொடங்கி வயோதி வரைக்கும் எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. தேவஸ்தானங்கள் சிங்காரிக்கும்படி என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று இயேசையிலே வாசிக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள். இந்த மகிமையை எப்படி தருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக தருகிறார். ரோமர் 5:1-5 நாம் படிப்போம். ரோமர் 5:1-5 212 பார்த்தீங்களா, நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க அதான் மெயின் முக்கியம். நீங்க தேவனை விசுவாசித்ததுனால இப்ப யாராய் விட்டீர்கள்? நீதிமன்றங்களாக விட்டீர்கள். புதிய ஏற்பாடிலே 212 அந்த வசனத்தை நல்ல ஆழமாய் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவ மகிமையோடு கூட நம்முடைய இல்லத்திற்கு நம்ம போவோம். பூமிக்குரிய மகிமை மட்டுமல்ல, ஆவிக்குரிய மகிமையும் பெற்றவர்களாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஜபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். வேதம் சொல்லுகிறது எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் என்றால் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எதை பெற்றுக்கொள்வோம்? தேவ மகிமையை இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த சாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். யார் மூலமாக பெற்றிருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த சாக்கியம். நம்மெல்லாம் யாரு? பாவி, தேவனுடைய மகிமையை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுவது மாத்திரமல்லாமல்
தேவ மகிமை அடைவோம் என்கிற காரியங்களிலே நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 9:23. நாம் இந்த தேவ மகிமை அடைந்து கொள்வதற்கு நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது என்றால், ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தையானால் உனக்கு என்ன? நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புக்கு தவறுக்கு அடிக்கணும்னு நினச்சா எப்பயோ நம்ம இறந்து போயிருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினுடைய பாத்திரம். நான் அதான் சொன்னேன்ல, நம்ம கர்த்தருடைய பாத்திரத்தில் இது ஆசீர்வாதமான பாத்திரம். நீ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓடுனா நீ சம்பாதிக்கிறது பொத்தலான பையில போய் தான் சேரும். ஆனால் தேவனுக்காக நீ செய்யும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? அவர் உன்னை யாராக மாத்துகிறார் என்றால், 23 தாம் மகிமைக்கு எத்தனமாக்கின, தன்னுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, தேவன் உன்னதத்தில் வைத்திருக்கிற அந்த மகிமையை கிருபா பாத்திரங்கள் மேல். என்ன பாத்திரமா? கிருபை. நம்மெல்லாம் செத்து போகலை, அழிஞ்சு போகலை, அந்த கிருபா பாத்திரங்கள். நம்மளாம் யாரு? கிருபையை பெற்ற பாத்திரங்கள். இந்த பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த விருப்பமானார், சித்தமானார். எத்தனை பேர் அந்த தேவ மகிமையை தேடாம உலக மகிமை தேடி ஓடுகிறதான எத்தனை ஜனங்கள் உண்டு. பிசாசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பிதா என்னுடைய பிதா யார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் தீர்மானம் பண்ணுவோம். கிறிஸ்துவுக்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமை தவறும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், பாத்தீங்களா, உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் உலகத்துக்குரிய மகிமை, என்ன மகிமை, உலகத்துக்குரிய மகிமையும் காண்பித்து கொஞ்சம் லைட்டா காட்டின உடனே அவ்வளவுதான், எதுவும் வேண்டாம், தேவன் தரக்கூடிய மகிமையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன சாப்பாடு இருக்குதா, இப்போ தண்ணி இருக்குதா, இப்போ பணம் வேணுமாச்சு, இப்போ கடவுள் கடவுள் சொல்லிட்டு எல்லாம் வந்துடுமா? வானங்கள் வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது, பொழிகிறது, எவ்வளவு மகத்துவமான வார்த்தைகள். நீங்களும் நானும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், ஆனால் கிருபையின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிறது. தேவ மகிமை அடைய வேண்டும், நீங்களும் நானும் தேவ மகிமை இழந்து விட்டோம். என்ன மகிமை இழந்து விட்டோம்? தேவ மகிமை இழந்து விட்டோம். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே? இப்ப நல்ல பையன், நல்ல பொண்ணு, இந்த பேர் சம்பாதிக்கவா? அதே வார்த்தை வேறு விதமாக மாறும். நீங்களும் நானும் எதை சம்பாதிக்க போகிறோம்? தேவனுடைய மகிமையை சம்பாதிப்பதற்கு நாம் எத்தனை பேர் வழிகளை தேடி கொண்டிருக்கிறோம். இப்ப தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வது என்பது லேசான காரியம் அல்ல, அதற்கு ஒரு நாளே நாள் விஷயம். அந்த நாள் விஷயத்திற்கு நான் இன்னும் வரவே. இப்ப பிசாஸ் என்ன சொன்னா, இந்த உலகத்தினுடைய மகிமை காண்பித்து, எதை காண்பித்து, உலகத்துடைய உலகத்துடைய பார்வையில் இப்படி இருக்கணுங்க, அப்படி இருந்தால் தாங்க ஒரு கெத்து. என்ன கெத்து? உன் பீஸை எடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க? அதை பிடுங்கிட்டா என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியுமா, படிக்க முடியுமா, செய்ய முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா? ஏன்னா பட முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை. இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்போ என்னுடைய கையை உயர்த்தி சொல்லுவோம், முதலாவது 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 தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்னது? சபை, வசனத்தை தேடுங்க, இவைகளெல்லாம். அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவார், அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆடு மாடு மேய்க்கிறவனை தாங்க ராஜாவாக வச்சிருக்கிறாரு. வசனம் தெரியாதா? பிள்ளை பாக்கியம் இல்லைனாலும், 100 வயசு ஆனாலும் தரக்கூடியவர் அவர் இருக்கார். 75 வயசில் அழைத்து 100வது வயசில் குழந்தை தரார். அவர் யார்? அவர் அவர் யார்? அவர் மகிமைக்குரியவர் அல்லவா?
எப்படி மகிமை செலுத்தாமல் இருக்க முடிகிறது? எந்த மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் எந்த மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு எவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்குது எனக்கு தான் தெரியும். அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் எடுத்தால் நம்ம தான் அனுபவிப்போம். உட்காந்து தானே இருக்க போகிறோம், ஒன்றும் செய்ய போகிறது இல்லையே. அமர்ந்து தானே இருக்க போகிறோம், வந்து அமர்ந்து தேவனுடைய வசனங்களை கேட்பதற்கு, அந்த மகிமையான வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பிசாசு இதெல்லாம் காண்பிக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தரேன். இவைகள் எல்லாம் எந்த இவைகள் எல்லாம்? பூமிக்குறைகள், நீ கேட்கறது எல்லாம் நான் தரேன். இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் தரேன். பரலோகம் போயிட முடியுமானா? நித்திய 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 ஆக்கனையும் தண்டனையும் அங்கு வைத்திருக்கிறார் என்று இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தேவனை தூரப்படுத்தாதீங்க, தேவனை வேதனைப்படுத்தாதீங்க. இந்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட இந்த பாத்திரத்தின் மீது தான் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. கிருபையை ஏனோதானு நினைக்காதீங்க. இப்போ நீ யாராக இருக்கிறாய்? நீ நீதிமானாக இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், நீ விசுவாசி. நீ உலக ரீதியாய் வேலை செய்கிறவர்களுக்கு விசுவாசி அல்ல, எஜமானுக்கு நீ விசுவாசி அல்ல, நீ தேவனுக்கு விசுவாசி. அப்போ தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதன்படியாக நடக்க வேண்டும். இயேசு சொன்னார், அப்பாலைப்போ அப்பாலைப்போ அப்பாலப்போ அப்படின்னு சொல்ல முடியுதா? போ, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுதா? போ, எனக்கு வேண்டாம் இது சொல்ல முடியுதா? நம்மளால சொல்ல முடியல. நான் உனக்காகத்தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உனக்காகத்தான் சம்பாதிக்கிறேன், நான் உனக்காகத்தானா? அது வேண்டாம். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு கை கொடுங்க, தேவனுக்கு உகந்தவர்களாக இருங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மகிமை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மகிமையை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? கெடுக்கணும்னு நினைச்சா கூட கெடுக்க முடியாது. தேவனுக்காய் வைராக்கியம் உடையவராய், தேவனுக்காய் ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்காய் விசுவாசம் உடையவராய், தேவனுக்காய் ஆராதனை செய்யும் பொழுது, தேவனுக்காய் பயந்து நடக்கும் பொழுது, தேவனுக்காய் கீழ்ப்படியும் பொழுது, இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த ஆபிரகாமை இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன்னு சொன்னா அதுதான் மகிமை. அதுதான் அது. யோசேப்பை குறித்து சொல்றோம், தாவீதை குறித்து சொல்றோம், ஈசாக்கு யாக்கோபை குறித்து சொல்றோம் என்று சொன்னால் அவர்கள் உலக ரீதியை காட்டிலும் தேவனுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு வைராக்கியம் உடையவர்களாய் நின்றார்களோ அந்த அளவுக்கு நீங்களும் நானும் வைராக்கியம் உடையவர்களாய் நிற்கும் பொழுது அந்த மகிமையின் மேலே மகிமை கொடுத்து கொண்டே இருப்பார். அது ஒருத்தரும் பறிக்கவே முடியாது. எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாரு, கலைஞர்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜெயலலிதம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு அந்தந்த காலகட்டங்கள் மகிமை. அது திரும்ப வருதானா? இல்லை. ஆனால் தேவன் தமது பிள்ளைகளுக்கு எழுதிக்கிட்டே வரார். உங்களுக்கு தரக்கூடிய மகிமையை அவர் எழுதிக்கிட்டே வரார். என்ன தராரு? அந்த மகிமையை நிச்சயமாகவே தரப்போகிறார். ஒன்று குருந்தியர் 2:7 ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் 228வது பக்கம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். உலகமெல்லாம் உண்டாக்கப்படவில்லை. வானம், பூமி, சூரியன், சந்திரங்கள், மிருகங்கள், மனுஷர் ஒருத்தரும் படைக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் சித்தம் வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் நானும் தேவ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறோம் தெரியாது, எத்தனை பேர் அதை பெற்று அனுபவிக்க போகிறோம். நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. தெருவில் இருக்கிறோம், நல்ல பேர் சொல்லணும்,
ஊரில் இருக்கிறவங்க நல்ல பேர் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற நல்ல பேர் சொல்கிறதுக்காக எத்தனையோ காரியங்களை பிரயாசப்படுகிற நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற, தேவன் பிரயாசப்படுகிற, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக குறித்த அந்த மகிமைக்காக பிரயாசப்படுங்கள். ஏன்னா அந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறது என்றால் பைத்தியக்காரர் என்று சொல்கிறாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலமாக இருக்கிறது. உலகத்தினுடைய பார்வையில் இவன் வீணானவன், இவன் வேஸ்ட்டு, இவன் உதவாதவன், இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவன் அக்கிரமக்காரன், இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு என்னவாக இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. 1 Corinthians 2:8-16 வரை நாம் வாசிக்கும் பொழுது சில ஜென்ம சுவாபங்களை நீக்கி போடணும். சில பேர் ஜென்ம சுவாபங்களை கலைந்து போடுகிறது இல்லை. நம்முடைய பிறந்ததுலேருந்து ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கும். அந்த ஜென்ம சுவாபம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தேவ மகிமையை பல பேர் இழந்து விடுறாங்க. கோபம், எரிச்சல், சண்டை, அது இதுன்னு அந்த ஜென்ம சுவாபத்தை பரிசுத்தம் ஆவியானவர் ஆழமாக வச்சிருக்கிற. அதை எப்படி சொல்றாரு பாருங்களா, 8 வசனத்தில் நான் அதை வாசிக்கிறேன். அதை இப்பிரபஞ்சத்துக்குரிய பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவலை அறிய மாட்டார்களே. அவர் எந்த கர்த்தர்? மகிமையின் கர்த்தர். அவர் அறிஞ்சிருந்தாங்கன்னா அவர் சிலுவலை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துக்குரிய பிரபுக்களில், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யவான்களில், இந்த உலகத்துக்குரிய மக்கள்களில் பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா, தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இந்த மகிமையின் கர்த்தரை, இந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை சிலுவலை அறிந்திருக்க மாட்டார்களே. கீழே என்ன சொல்றார் பாருங்களேன், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளுடைய மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போலவே தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரிய காரியங்களை அறிய மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் சில ஜென்மங்கள் திருந்தவே மாட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சபையில் உள்ளவங்க சொல்லலை, ஞானசனம் எடுத்து வராத சில ஜென்ம சுவாபம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்குது. அதெல்லாம் அதுதான் அங்கே ஆவியானவர் தேவனுடைய ஆழம், தேவனுடைய ஆழங்களை ஆராயுங்க அப்படின்றார். தேவனுடைய அந்த வார்த்தை கவனிங்களை, நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆழம் என்ன? மகிமையை நீ பெற்றுக்கோ. நீ கொடுக்குற மகிமை, இங்கே வந்தால் சம்பளம் கொடுத்துரு, ஒரு மாதம் சம்பளம், இங்கே வந்தால் எல்லாம் கிடச்சிருமா? இங்கே வந்தால் எல்லாம் கிடச்சிருமா? அவர் இது காட்டில் மேலான ஒரு காரியத்தை கீழே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குருவிகளை ஆவிக்குருவிகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குருவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ளாம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எவ்வளவு சொன்னாலும் பைத்தியமா இருக்குமா? உங்களுக்குலாம் எப்படி இருக்குதா? தேவனுடைய வார்த்தைகளை சொன்னா எப்படி இருக்குதா? உனக்கு வேற வேலையே இல்லை. இவன் ஊழியர்கள்லாம் இப்ப இவன் ஆயிட்டான். இவன் அவன் மரியாதை பாரு. ஜென்ம சுவாபம் உள்ளவன் ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், பைத்தியகாரம் மாதிரி இருப்பான். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படவில்லானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
இந்த ஏழாம் வசனத்திலிருந்து நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்ட அந்த தேவ ஞானத்தை இப்பொழுது பரிசுத்த ஆவியானரை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனாக இருக்காதீங்க. ஆடி மாசம் வந்தா கோழு ஊத்துறது போகிறதை பார்க்க முடியும். நம்மளாம் ஜென்ம சுவாபம் உள்ள சில மனுஷனாய் புறஜாதியாக இருந்த காலத்தில் சில கோயில்களுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் முடி எடுத்து வச்சிருவோம், கொஞ்சம் காணிக்க அதெல்லாம் எடுத்து வச்சிரும், பணம்லாம் எடுத்து வச்சிரும். அந்த போல் ஆயிடுச்சு. எப்போ போகலாம், பிரச்சனை ஏதாவது வந்தால் தானே வர மாட்டேங்குது. நல்லா தானே வச்சுருக்கிறாரு, எங்களை நல்லா வச்சுருக்கிறாரு, எங்களை சுகமாக வச்சுருக்கிறாரு. அங்கே போனால் என்ன கிடைக்கும், அங்கே போனால் என்ன கிடைக்கும்? அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் ஜென்ம சுவாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறிந்த ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. வேதம் தொடர்ந்து நம் வேதாந்தத்தில் இன்னும் சில வார்த்தைகளை சொல்கிறேன். எபேசியர் 3:4-5 எபேசியர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், இந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை விஷயங்களை ஆழமாக நமக்கு வைத்திருக்கிறார். எபேசியர் 3:4-5 இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுப்புத்தருக்கு என்ன செய்யப்படவில்லை என்றால் அறிவிக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்கு அந்த மகிமையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு வைத்திருக்கிறதை நீங்கள் கீழே வீட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய வசனங்களெல்லாம் அந்த 21 படிங்களே, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் என்ன உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. 19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்கள் அந்த ஒவ்வொரு வசனத்தை, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த கீழ் வசனத்தெல்லாம் படிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு நம் உடன் பங்காளியாக இருக்கிறோம், அதனாலே அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட அந்த மகிமையை நாம் எப்படி அடைந்து கொள்வது? ஒரு 4 சொன்னல, அதில் 4 வசனங்களை நாம் படிப்போம். 34:5 இப்படி இருக்கக்கூடிய மகிமையை நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை எவ்வளோ லகுவாக வேதாகமத்தில் வைத்திருக்கிறாரு. 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் தேவனை பார்க்கிறார்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. தேவனை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள், பொறுமையோடு கூட ஓடுங்கள். இயேசுவை பார்த்துட்டு ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த மகிமை கிடைக்கலனா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நீங்கள் தேவனை பாருங்கள். யாரை பாருங்க, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க, தேவ மகிமை உங்களுக்குள்ளாக காணப்படும் என்பது சந்தேகங்களே. முதல் விஷயம் என்னது, நீங்கள் தேவனை பார்க்கணும், தேவனை பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை கவனித்து பாருங்க, அப்போஸ்தலர்களை நீங்கள் பாருங்க, அவர்கள் என்ன செய்தாரோ அதை நீங்கள் செய்யுங்க, அப்பொழுது உங்களுடைய மகிமையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:9 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை என்ன செய்யவில்லை என்றால் அவரை அறியவில்லை.
இந்த மகிமையை, இயேசு கிறிஸ்து மூலமாய் வரக்கூடிய மகிமையை அநேகர் அறியறதே இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறதே இல்லை. எதுக்கு இயேசு, எதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அவர் கொடுத்ததான புதிய உடன்படிக்கை நாங்கள் கை கொள்ளணும், அவரை நாங்கள் கொலை பண்ணுவோம், அவரை நாங்கள் சித்திரவதை பண்ணுவோம், அவரை நாங்கள் என்ன பண்ணுவோம், முகத்தில் கள்ளத்தில் ஓங்கி அடிப்போம் சொல்லுகிற அநேக ஜனங்கள் மத்தியில் நாம் அப்படி இல்லாமல் உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தான் மெய்யான ஒளி, அவர் மகிமையுள்ளவர் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி, எந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து யாராகனால் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசுவை பார்த்தாலே, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை பார்த்தாலே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யெகோவா விட்னஸ் இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பெந்தகோஸ்தல் இருக்கிறது. இயேசு சொல்லுவாங்க, ஆனால் ஆவியானவர் முக்கியம். இயேசுவை சொல்லுவாங்க, இயேசுவை பிதா என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் மத்தியில், ஒன்லி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்தியில், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய மத்தியில், இன்றைக்கு அநேகர் அப்படி அழகாக பிரித்து பிரித்து அவங்களுக்கு ஏற்றபடி பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள், பிதாவினுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று. இரண்டாவதாக, இந்த மகிமையை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? மத்தை கடுதலை சுவிசேஷம் 17:1-5 வசனங்கள் வரை, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வீட்டில் இருந்து இல்லை, வீட்டிலிருந்து பண்ணணும், அதே நேரத்தில் சபையில் வந்து செய்யும். நீ தேவனிடத்தில் கடந்து வந்து பேச வேண்டும், தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். யோவான கடுதலை சுவிசேஷம் மத்தை கடுதலை சுவிசேஷம் 17:1-5 இந்த உயர்ந்த மலையிலே போகிறார், அந்த இடத்திலே அந்த மறுரூப மலையிலே அவர் மறுரூபம் ஆகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய முகம் ஒரு சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. அவர் போட்டிருந்ததான அந்த வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மோசி அங்கே இருக்கிறார், எலியா அங்கே இருக்கிறார், இவர்கள் இருவரும் இயேசுவோடு கூட பேசுகிறாங்க. இதையெல்லாம் பேதரும் யாக்கோபும் யோவனும் அதை பார்க்கிறார்கள். 4வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இந்த ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலே நிலையிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு ஒளி, ஒரு மகிமை, அந்த ஒளியானது பிரகாசித்தது என்று நாம் பார்க்க முடியும். தேவனை பார்க்க வந்தால், இயேசுவை பார்க்க வந்தால் நம்ம என்ன செய்யலாம் என்றால், வீட்டுக்கு போகணும் தோணுமா? ஒரு நாள் முழுவதும் ஒரு உபவாசம் அப்படி வச்சா எவ்வளோ அருமையாக இருக்கும்ல? ஒரு நைட் ப்ரேயர் வச்சா எப்படி இருக்கும்? நம்முடைய சபையில் ஒரு நைட் ப்ரேயர் வச்சா எப்படி இருக்கும்? ஒரு 40 உபவாச ஜபம் அப்படின்னு அறிக்கை செஞ்சால், 40 வரக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சபையில் தான் உண்டு, தவறவே மாட்டார்கள் நம்முடைய சபை. நம்முடைய சபையார் நிச்சயமாக தவற மாட்டார்கள். குழந்தைகளாம் கூட்டிக் கொண்டு, பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு, பக்கத்தில் சொந்த பந்தங்களாம் வேற கூட்டிக் கொண்டு, பக்கத்து வீட்டுக்காரன் வரேன்னு சொன்னா கூட அவன் என்ன செய்யறது, ஏய் நீ வராதெல்லாம் சொல்றது இல்லை, வா வந்துடு அப்படின்னு கூப்பிட்டு வருந்தி அழைத்து அவர்கள் என்ன செய்வது, வந்து பார் அந்த மகிமையை பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எங்க தான் உண்டு? எந்த எங்க தான் உண்டு? நம்முடைய கலையா கிறிஸ்தவ சபையில் மட்டும்தான் உண்டு. பேதுரையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. போன இடத்துல என்ன சொல்றாங்க? பேதுரு சொல்லிருக்கணும்,
மனைவி வேற விட்டுட்டு இவ்வளோ தேரம் வேறு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரா? என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரியின் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மலைக்கு போகிறோமே, என்ன நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? இயேசுவோடு கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இயேசுவோடு கூட இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இயேசுவோடு கூட ஜெபித்தால் இயேசுவோடு கூட எத்தனை பேர் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த மகிமையை உணராத வரைக்கும் புரியும். சில பேருக்கு என் ஃப்ரெண்டுங்களோடு, என் சொந்த பந்தங்களோடு, என் குடும்பத்தோடு, என்னுடைய டிவியோடு, என்னுடைய செல்ஃபோனோடு, என்னுடைய வேலையோடு அதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லணும். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னார், அதுக்குரிய கணக்கை அவர் வாங்கி விடுவார். அதுக்குரிய கணக்கை அவர் கொஞ்சமாக வாங்க மாட்டார். அவர் வாங்குகிற நேரத்தில் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு இதனுடைய நான் சொல்லக்கூடிய அந்த வேதனையோ பாரமோ அதனுடைய தன்மையோ பல நேரத்தில் நம்ம உணர்வது இல்லை. இவர் எப்போ கத்திக்கிட்டு தான் இருப்பார், இவர் எப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். வீட்டில் சொல்லுவாங்களே, இவருக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் இதே திட்டிகிட்டு தான் இருப்பார், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருப்பார், இந்த ஆசிரியருக்கு வேலையே இல்லை, இந்த எஜமானுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எப்போ பார்த்தாலும் இதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் எப்படி இருந்தாலும் வசனங்களை கேட்கிற நாம் அந்த தேவ மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொள்வதல்ல, நம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவ மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது ஒரு காரியமாக யாத்திராகம் 34:29 யாத்திராகமும் 34:29 தன்னுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தேவனோடு கூட மோசே இருந்த பொழுது, அந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்தது என்றால் பிரகாசமாக இருந்தது. நீங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரங்கள், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அது மகிமையாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும். கொலை பண்ண ஒரு கொலையாளி தான் 25 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடியவராக இருந்தார். ஏன்னா தேவன் மீது அவ்வளவு வைராக்கியமான குணங்கள். இது தேவனுக்கான ஒரு வைராக்கியம். இது யாருக்குள்ள வைராக்கியம்? தேவனுக்காக நான் இருப்பேங்க, நான் தேவனோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் தனிப்பட்ட முறையிலே உபவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க? தனிப்பட்ட முறையிலே தேவனோடு உபவாசம் சொல்லும் பொழுது, உபவாசம் சொல்லும் போது அன்னைக்கு தான் காலையில் ஒரே ஒரு சின்ன சாயை மட்டும் குடிச்சுக்கிறேன், கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடிச்சுட்டு வந்துடுறேன், இல்லை கூடவே வாட்டர் பாட்டில் கையில் கொண்டு வந்துடுறேன். உபவாசம் என்னது? தண்ணீரும் குடிக்கக்கூடாது, அப்பமும் என்ன செய்யக்கூடாது, சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. அதுதான் உபவாசம். உபவாசம் என்று சொன்னால் தேவனோடு கூட வாசம் பண்ணுவது. எல்லா வேலையும் விட்டுட்டு காலையில் எழுந்து உபவாசம் சொன்னால் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு, பாத்திரம் கழுவிட்டு, துணியெல்லாம் தோச்சுட்டு, கறியெல்லாம் வாங்கி போட்டு, சமையல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருதல்ல. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வேலைக்காக அந்த மோசே தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு தேவனோடு கூட இருந்து அந்த கற்பலைகளை வாங்கி கொண்டு கீழே இறங்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்தது என்றால் பிரகாசமாக இருந்தது. இந்த ஆண்டு எத்தனை பேர் தெய்வ மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆண்டு நான் பெற்றுக்கொண்டேனா? இந்த நாள் வரைக்கும் நான் பெற்றுக்கொண்டேனா? அந்த தெய்வ மகிமையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே தேவனோடு பேசின பொழுது, தேவனோடு இருந்த பொழுது அவர் பெற்றுக்கொண்டார். எரேமியா 2:11 வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீணானவைகளுக்காக கொரானனு ஒன்று வந்தது, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பலவீனம் வந்தது, படிப்பு ஸ்டாப், வேலைகள் ஸ்டாப், எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே எரேமியா என்ன சொல்லப்படுறாங்க? எரேமியா 2:11 எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத
தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? பா, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? பாருங்கள், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். என்ன கவனிங்க எல்லாருமே, வீணானவைகளுக்காக தேவன் கொடுக்கக்கூடிய மகிமையை மாற்றி விட்டார்கள். புறஜாதிகளை பாருங்க, அவங்க தேவர்களை மாற்றுறது கிடையாது, அவங்களுடைய சாமியை மாற்றுறது கிடையாது, அவங்க செய்ய வர வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு கொடுத்ததான மகிமையை நீ எதற்காக மாற்றிருக்கிறாய் என்றால் வீணானவைகளுக்காக. நான் தான் சொன்னேன், டிவி பார்க்குறது, ஆனால் டிவியை பார்க்குறது ரொம்ப அதிகமாக, கொஞ்சம் வச்சுக்கோ, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, வேதத்தை படி, வரமாட்டேங்குது. எல்லாம் வீணானவைகளுக்காக. பேசு, யார்கிட்ட பேசு? தேவன்கிட்ட பேசு, ஜெபம் பண்ணு, ஆனால் வரமாட்டேங்குது. நம்ம வரணும், நம்ம அந்த தேவ மகிமையை நம்ம அடைந்து கொள்ளணும். அந்த தேவ மகிமையை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் நான் என்ன சொன்னாலும் சரி, பக்கத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை நிச்சயமாக மாற்றவே முடியாது. அந்த தேவ மகிமை அடையாத வரைக்கும் வாழ்க்கை இப்படியே கொஞ்சம் தையத்தக்க தான் போயிட்டுருக்கு. அந்த தேவ மகிமை அடைந்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:29 இயேசு சொல்கிறார், நீ கவலைப்படாதே, பரமபிதா எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், 2 Corinthians 3:17 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கிறதென்றால் விடுதலை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். வாசிங்க, இந்த வார்த்தை மிக மிக நான்காவது ஒரு காரியமாக, இருதயத்தினுடைய முக்காடு நீங்க வேண்டும், நீங்கினால் மட்டும்தான் மகிமையை காண முடியும். இருதயத்தினுடைய முக்காடு நீங்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 14 அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்த நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சிங்க, வரல அப்படின்னா வயிறு வலி, அதனால வரல. இயேசு என்ன சொல்கிறாரு? அதை எல்லாம் வச்சு மாத்திர, பெண்களுக்கு வரக்கூடிய வழிபாடு, அதனால சில பேர் என்ன செய்யறதில்ல, வரதில்லை. இயேசு கிறிஸ்து அதை பார்ப்பதல்ல, இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் இருதயத்தினுடைய முக்காடு கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்த நாள் வரைக்கும் முக்காடு அவருடைய இருதயத்தின் மேலே இருக்கிறது. எத்தனை சாக்கு போக்கு, அநேக சாக்கு போக்குகள் இருதயத்திலே மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துனால் வரக்கூடிய மகிமையை யாருக்கும் வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாடு, இப்போ வந்தால் போதும், போனால் ஒரு ஆடு கொடுக்குறோம், ஒரு மாடு கொடுக்குறோம், ஒரு புறா குஞ்சு கொடுக்குறோம், பலி செலுத்துகிறோம், போனால் ஒரு காணிக்கை போட்டு வரோம், அவ்வளோதான், அது வரைக்கும் போதும். போனால் காணிக்கப்பட்ட முடிஞ்சு போச்சு. இல்லை, உங்களுடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த இருதயத்தினுடைய முக்காடு நீங்கினால் நீங்கள் தேவ மகிமை அடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் நம்ம கீழே வாசிக்க நம்ம கேட்டோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறோம். இப்போ பார்க்குற அந்த மகிமை எப்படி பார்க்குறோமா, கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அப்போ நம்ம இறந்துட்டோம்னா இந்த மகிமை மேலே மகிமை, அந்த வாடாத மகிமையின் கிரீடத்தை தருவேன்னு சொன்னாலே அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்ணாடியில் பார்க்குற இந்த மகிமையே நம்மளால் வந்து இவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்கும்னு சொன்னால் அவரை நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. 2 Corinthians 3:18 கர்த்தருடைய மகிமை கண்ணாடி காண்கிறது போல நாங்கள் கண்டு, கண்ணாடியிலே பார்க்கறது போல. அந்த கண்ணாடினா என்னது? தேவ வசனம். தேவ வசனம் நீங்கள் கேட்டால் தான்
அங்கு தேவ மகிமை அடைந்து கொள்ள முடியும். உங்களுடைய இருதயங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். இந்த மண்பாண்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ரெண்டு வசனங்களை சொல்லி இந்த மகிமையை, தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகிமையை, தேவன் வசனமாகிய இந்த மகிமையை யார் தவறவிட்டார்களோ அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12:43 அவர்களுக்கு கொடுக்க கூட தண்டனைகளை பாருங்களேன். அடுத்த வாரமும் வரல அப்படின்னா, இந்த வாரமும் இந்த வார்த்தையை போய் சொல்ல போகிறது இல்லை, பக்கத்துலேயும் சொல்ல போகிறது இல்லை, குடும்பத்திலையும் சொல்ல போகிறது இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் செமையாக வச்சிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12:43 அவர்கள் தேவனால் வருகிறதான மகிமையிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா. அநேகர் கர்த்தர்கிட்டருந்து வருகிற மகிமை வேண்டாம், மனுஷால் மூலமாய் வரக்கூடிய மகிமை தான் விரும்புகிறாங்க. மனுஷன்கிட்டருந்து எங்களுக்கு வந்தால் போதுங்க, எங்கள் மூலமாக நாங்கள் வந்தால் போதுங்க. கடவுள்கிட்டருந்து எங்களுக்கு என்ன வேண்டாம், மகிமை வேண்டாம். நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது, அந்த வேதம் சொல்கிறது உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை காட்டிலும் 10,000 வசனம் சொன்னால் கூட சொல்கிறக்கூடிய விசுவாசி நம்ம சபையில் தான் இருக்கோம். 5,000 வசனம் சொன்னாலும் இங்கே தான் நம்ம தான் சபையில் தான் இருக்கோம். ஏன்னா அவ்வளவு கரைச்சி குடித்தோம், அப்படி வசனம் கரைச்சி குடித்தோம்னா இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் மனுஷன் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதம் என்ன சொல்கிறது, அப்போஸ்தலர் 12:23 அப்போஸ்தலர் 12:23 யாரெல்லாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. இந்த வார்த்தையை படிங்க, எல்லாருமே படிங்க. அப்போஸ்தலர் 12:23 அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இது தேவையா நமக்கு, வேண்டாமே கொடுத்துட்டு போயிடலாமே. தேவ மகிமையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்துடும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை யார் கொடுக்கவில்லையோ, இவ்விதமாக இந்த சம்பவம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பது பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்கள், ரோமர் 1:23 ரோமர் 1:23 ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஒரு பிராணிகளாக இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்னெல்லாம் மாற்றிட்டாங்க, எப்படியெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னு 24 சொல்கிறார். இதே நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தருக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் எங்கே ஒப்பு கொடுத்தாரு, சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்புறம் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இவங்க எப்போ தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுக்கவில்லையோ, ஜெபிக்கவில்லையோ, தேடவில்லையோ, தேவனோடு கூட வாழவில்லையோ, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லையோ, தேவனுடைய வசனமாகிய அந்த கண்ணாடியை பார்க்கவில்லையோ, அதெல்லாம் ஒப்பு கொடுக்குறாராம். அதெல்லாம் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்னவே இல்லை, மனதையே இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதில் சில பேர் எப்படி இருக்கிறாங்க, அதில் சில பேர் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் சகலவித அநியாயம், வேசிதனம் பண்ணலாம், துரோகம் பண்ணலாம், பொருளாசை பண்ணலாம், குரோதம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், கொலை பண்ணலாம், வாக்குவாதம் பண்ணலாம், வஞ்சகம் பண்ணலாம், வன்மத்தி இருக்கலாம், புறம் கூறலாம், அவதூறு பண்ணலாம், தேவனுக்கு பகஞ்சராக மாறலாம், துரோகிதம் பண்ணலாம், அகந்தை உள்ளவர்களாக இருக்கலாம், வீம்புக்காரராக இருக்கலாம், பொல்லாதவர்களை யோசிக்கலாம்,
பெற்றாருக்கு கீழ்படியாதவர்களாயிருக்கலாம், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். தேவனே தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்களுக்கு தெரியுமானா? நிச்சயமாகவே தெரியும், நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார்கள். அவைகளை தாங்களும் செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களையும் பிரியப்படுத்துபவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, மகிமை என்னுடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன், தேவஸ்தானங்கள் சிங்காரிக்கும்படியான மகிமையை, என்னுடைய இடமே சிங்காரிக்கும்படியாக அலங்கரிக்கும்படியான மகிமை. இன்னைக்கு அநேகர் புல்லை போல பூவை போல உலர்ந்து போக ஆசைப்படுகிறார்கள். புல் உலர்ந்து பூவு அதனுடைய மகிமையெல்லாம் இழந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மகிமை பிசாசு காண்பிக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள். நாம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த தேவ மகிமை நம் அடைந்து விட்டிருக்கிறோம். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட அந்த பாத்திரத்தின் மேலே இப்பொழுது கிருபா பாத்திரத்தின் மேல் தேவ மகிமை ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனை நோக்கி பார்த்தால், நீ இயேசுவை பார்த்தால் மகிமை பெற்றுக் கொள்ளுவாய், நீ பிரகாசம் அடையவாய், நீ நுடத்தில் இருள் இல்லை என்பதை வேதாகமம் சொல்கிறது. நீ ஜெபித்தால் அந்த மறுரூப மலையிலே பேதுரும் யோவானும் யாக்கோபும் கடந்து செல்லும் பொழுது இங்கேயே இருக்கலாம், வேற எதுவும் ஒன்று வேண்டாம். நீங்கள் தேவனை பார்த்தால், நீங்கள் இயேசுவை பார்த்தால், தேவனுடைய வசனமாகிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாகவே மகிமை இருக்கிறது. மோசே தேவனோடு கூட இருந்தார். இருதயத்தினுடைய முக்காடு பல நேரத்தில் நீங்காமல் இருக்கிறது. இருதயத்தில் பல முக்காடுகள் இருக்கிறது. பாரம்பரியமாய் செய்கிறோம், சில நேரத்தில் மாற்றி மாற்றி செய்கிறோம், சில நேரத்தில் தவறி தவறி செய்கிறோம், சில நேரத்தில் தவறி தவறி விழுந்து விடுகிறோம். யாரெல்லாம் இருப்பாங்க? இதை செய்கிறதும் இல்லாமல் செய்ய பிரியப்படுத்துகிற, வருந்து கொண்டிருக்கிற ஆத்தமாய் விழுத்து விழுவைக்கிற, கலங்க வைக்கிற, கலக்கம் செய்கிற எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை கண்ணாடி காண்கிறது போல கண்டு வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த மகிமை அதை நாம் உணர வேண்டும். இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று எடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விசுவாசம் இருந்தால் போதும். விசுவாசம்னா விசுவாசி என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை இந்த இடத்துல தான் காட்டுவோம். அது விஷம் ஊசியாக இருக்கக்கூடாது, விஷம் விஷமாகவும் இருக்கக்கூடாது, விசுவாசிகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கை போனதுக்கு அப்புறம் ஒன்று சமையலை பார்க்குறோம், மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிட்டு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இக்கபோத். என்ன போத்து? இக்கபோத். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிசாசு தருகிற மகிமையை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு கொரோனா இல்லை, பல கொரோனாவை கொடுக்க முடியும். பூமி அதிர்ச்சியை கொடுக்க முடியும், யுத்தங்களை கொடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? உயிர் போயிடுச்சுனா என்ன பண்ண முடியும்? தேவனுக்காய் பயப்படும், தேவனுக்காய் கீழ்ப்படிவோம், தேவ மகிமை அதிகமாக அடைந்து கொள்ளுவோம். இந்த சபையானது தேவ மகிமையுள்ள ஒரு சபை. அப்படியே மகிமை அவர் மகிமையாய் வரும் பொழுது அந்த சபை அவர் என்ன செய்கிறார்? மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறார். என்ன செய்கிறார்? மகிமையில் ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் தேவனுக்காய் செய்யும் பொழுது அவர் பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், கனமாக இருக்கட்டும், அது எல்லாம் மகிமையுள்ளதாக இருக்கும். அந்த மகிமை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? அது ஒருத்தரும் பதிக்க முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய, சகோதரியுடைய, ஒரு குழந்தையுடைய அந்த மகிமையை தேவன் வச்சிருப்பாருன்னு சொன்னால் அந்த மகிமை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியவே முடியாது. எனக்குள்ள மகிமை நீங்கள் பறிக்க முடியாது, உங்களுக்குள்ள மகிமையை வேற ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. தேவனுக்காய் வயராக்கி முடியவர்களாய் நில்லுங்கள், யாவரும் எடுத்து நில்லுங்கள். ஒரு பாடலை ஒன்று பாடும், ஒரு சரணங்களை பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம், இரண்டு சரணங்களை பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ரட்சணை கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் என்ற பாடலை பாடுவோம். ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னால், தேவ மகிமை இருக்குன்னு சொன்னால் அந்த தெய்வீக உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம்.
இரட்சணுக்கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் இரட்சண பாடல் எந்தன் நாவில் வந்தது இரட்சண பாடல் எந்தன் நாவில் வந்தது இரட்சிப்பு வந்தது பெருமகிழ்ச்சியை தந்தது இரட்சிப்பு வந்தது பெருமகிழ்ச்சியை தந்தது சமாதானம் வந்தது துதிப்பாடலும் தந்தது சமாதானம் வந்தது துதிப்பாடலும் தந்தது இரட்சணு கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் இரட்சணு பாடல் எந்தன் நாவில் வந்தது இரட்சணு பாடல் எந்தன் நாவில் வந்தது இருளும் அகன்றது ஜீவ ஒளியும் வந்தது இருளும் அகன்றது ஜீவ ஒளியும் வந்தது மனதின் மறுரூபம் புது வெளிச்சம் வந்தது மனதின் மறுரூபம் புது மகிமையை வந்தது இரட்சணு கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் இரட்சணு பாடல் எந்தன் நாவில் வந்தது இரட்சணு பாடல் எந்தன் நாவில் வந்தது நம் ஜெபி